அண்மை செய்தி, புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்கள் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிலிப் சித்தார்த்திடம் தகவல்களை கேட்கலாம். பிலிப் சித்தார்த், இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? புதுச்சேரி அரசின் இந்த பொதுப்பணித்துறையில் 1300 வவுச்சர் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 2012 முதலே இந்த வவுச்சர் ஊழியர்களாக தினக்கூலி ஊழியர்களாகவும் இவர்கள் பணி செய்து வருகின்றனர். இவர்களுக்கு வந்து ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாய் ஊதியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வவுச்சர் ஊழியர்களுக்கு ₹10,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதனையொட்டி இந்த 10,000 ஊதியமானது இதுவரை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்கள் சட்டப்பேரவை அருகே வந்தபோது சட்டப்பேரவை காவலர்கள் மற்றும் சட்டசபையில் உள்ள காவலர்கள் பேரவையின் கதவை மூடி அவர்களை உள்ளே வராமல் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அவர்கள் வாசலில் அமர்ந்தவாறு தொடர்ந்து அவர்களுக்கு கோஷங்களை எழுப்பி இந்த கோப்பை வந்து இன்னும் இந்த கோப்பை இன்னும் அனுமதிக்காத தலைமை செயலர் அஸ்வினி குமாரை கண்டித்து சட்டமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற போது பெரிய கடை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் அங்கிருந்து கலைஞ்சு செல்லாமல் தற்போது அங்கே உட்கார்ந்து அங்கே அமர்ந்து வருவதால் ஒரு பதட்டமான சூழ்நிலை சட்டப்பேரவை வளாகம் அருகே இருக்கிறது. ராஜேஷ் பிலிப் சித்தார்த், விவரங்களுக்கு நன்றி.